Hi friends, I'm Maga. Welcome back to our channel, She Trends. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பானைக்குலாம் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அண்ட் ஃபுல்லாக இது கீழே போட்டிருக்கல யூனிக் மாதிரி போட்டுட்டு பட் வேணும்னு சொல்லிட்டு பானைக்காக போட்டுட்டோம். அண்ட் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்துட்டு நல்ல க்ரீன் அண்ட் பிங்க்கு அண்ட் ஆர் ரெட் அந்த மாதிரி கலந்த கலர். ஓகேங்களா, க்ரீன் கலர் ப்ளவுஸு, பிங்க் ஆர் ரெட்னு சொல்லலாம். அது வந்துட்டு சாரீ. நம்ம அஞ்சு லைன் வந்துட்டு நான் வந்து சரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். யூஸ்வலாக கொடுக்குற நெக்லைன் தான் சுகர் பீட்ஸ். ஸ்டோன் செயின்ஸ் கொடுப்போம், இல்லைன்னா மோதி பீடு இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம், இல்லைன்னா த்ரெட் கொடுப்போம்லாம். நான் அதில் வந்துட்டு சுகர் பீட்க்கு அடுத்தது வந்துட்டு நான் மோதி பீட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஒன்று ஒன்றா மோதி பீட் கொடுக்கணும் எப்போவுமே. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு சில்க் காட்டன் சாரியோட ப்ளவுஸு. ஸோ இது நம்ம ப்ளவுஸோட ஃபேப்ரிக்கும் வந்து சில்க் காட்டனில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹெவியாக வந்துட்டு பீட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா நமக்கு நல்லா இருக்காது. ஜஸ்ட் பீட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நம்ம த்ரெட் ஒர்க்கில் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக பானைக்கு வந்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு மூத்தி பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இது காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி பூ மாதிரிக்கு நம்ம நெக்லைன் சுற்றிட்டு பூ மாதிரி பாதி பாதி பூ மாதிரி இருக்க மாதிரி போடுவோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த பூவில் என்ன என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்க டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்கறது. மேக்ஸிமம் சில்க் காட்டன் சாரீஸ்க்கு நம்ம வந்துட்டு ஃப்ளார் டிசைனு, கோடி டிசைனு அதையே நம்ம த்ரெட்டில் கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ஃப்ளாருக்கு ஒரு நடுவில் ஒரு பேஸ் மாதிரிக்கு ஒரு மோத்தி பீட்டில் வந்துட்டு ஒரு மோத்தி பீட் கொடுத்துக்கிறேன், சாரி ஒரு மோத்தி பீட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சுற்றி நம்ம வந்துட்டு பூ பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ மோத்தி பீட் ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு மோத்தி பீட் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு அஞ்சு அஞ்சு பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன், மோத்தி பீட் கொடுக்க போகிறேன், சாரி ஃப்ளாரை சுற்றி பெட்டல்ஸ் கொடுக்க போகிறேன். நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி ஒரு 8+8 ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 16 ஸ்டாண்ட்ஸ் வரும். நம்ம லேசி டிசி ஸ்டிச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லேசி டிசி அதை வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளாரில் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மேலே எடுத்துட்டு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல கீழே இறக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ரெண்டு நாட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கும். இது வந்து அப்படியே இறக்கிட்டு இந்த ஃப்ளாரோட எண்டுலேருந்து அப்படியே உள்ளே எடுக்கணும். இந்த த்ரெட்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த லூப்புக்குள்ளே ஒரு த்ரெட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்த இடத்துல கீழே இறக்கணும். இப்படி எடுக்கிறதுக்கு பேர் தான் லேசி டேசின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு பெட்டல்ஸும் இதே மாதிரி பண்ணலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்கறக்கு, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆரி நீடிலும் யூஸ் பண்ண தேவையில்ல, நார்மல் நீடிலே இது பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது த்ரெட்டு வந்துட்டு மேலே எடுத்துகிட்ருக்கிறப்ப ரெண்டு தடவை கீழே லைட்டாக தூக்கி விட்டுட்டு மறுபடியும் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்ருக்கிறது சரியாயிடும். இப்போ ஒரு த்ரெட்டு தூக்கிட்டு இருக்குங்களா, கீழே எக்ஸஸாக இருக்க நூலெல்லாம் இழுத்து விட்டிங்கன்னா மறுபடியும் சரியாயிடும். இந்த மாதிரி தான் வந்துட்டு லேசி டேசி போடுவாங்க. கீழேருந்து எடுக்கிறோம், எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கீழே இறக்கணும். இப்போ அடியில் இருக்க த்ரெட்டெல்லாம் வந்துட்டதுனால மறுபடியும் வந்துட்டு கீழே இருக்க த்ரெட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணும். எடுத்ததுக்கு பக்கத்துலேயே கீழே இறக்குறோம். இறக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே வர மாதிரிக்கு இந்த லாஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டு த்ரெட் எடுக்கிறோம். மறுபடியும் நீடியில் குத்திட்டு த்ரெட் எடுக்கிறோம். இப்போ இந்த லூப்புக்குள்ளே இன்னொரு த்ரெட் வருது.
இப்போ வந்து அதே எடுத்த இடத்துலையே இந்த த்ரெட் எடுத்த இடத்துலையே கீழே இறக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பெட்டல்ஸும் போட்டு முடிக்கணும். போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இந்த நெக்கை சுற்றி இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் தனித்தனியாக லேசி லேசி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் பீட்லேயும் கொடுக்கலாம், வேறு இதுலேயும் கொடுக்கலாம். பட் இந்த இந்த ப்ளவுஸ்க்கு, இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸ்க்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்கு இடையில வந்துட்டு நம்ம அரும்பு மாதிரிக்கு வந்துட்டு பீடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு மோத்தி பீடு, கீழே வந்துட்டு ஒரு மெகந்தி கோல்டு சுகர் பீடு, ரெண்டையும் வச்சுட்டு நம்ம அரும்பு மாதிரிக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ஃப்ளார்க்கு நடுவில், இந்த ஃப்ளார்க்கும் இந்த ஃப்ளார்க்கும் நடுவில் ரெண்டையும் தனித்தனியாக வந்து செயின் ஸ்டிச் போடக்கூடாது, ரெண்டையும் ஒன்றா எடுத்து தான் செயின் ஸ்டிச் போடணும். இந்த ஃப்ளார்க்கும் இந்த ஃப்ளார்க்கும் நடுவில் இப்போ போட்டிருக்கோமா, அடுத்து அடுத்த ஃப்ளார்க்கும் அதுக்கு அடுத்த ஃப்ளார்க்கும் நடுவில் அடுத்து இன்னொன்று போட போகிறோம். நல்ல எட்ஜிலேருந்து எடுத்துட்டு ரெண்டு மொத்தி பீடையும் சுகர் பீடையும் போட்டு கீழே இறக்கிட்டு ஒரு எண்ட் நாட், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் நடுவில் நடுவில் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வர புட்டாஸ், இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பார்த்துட்டதுனால நான் ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன். ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் ரெண்டு தடவை சுற்றிட்டு அப்படியே எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல கீழே இறக்கிடுறோம், நாட் பிழுந்துடும். இதே மாதிரிக்கு இப்போ போட்டிருக்கீங்களா, இங்கே ஒன்று சைடில் ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று, இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி நாலு பக்கம் கொடுத்துட்டோன்னா இதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இதுக்கு இப்படியே விட முடியாது, இப்படியே விட்டிங்கன்னா ப்ளைனாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கீழே ஜரி கொடுக்குறேன், சென்டர்லேருந்து எடுத்துட்டு சைடில் இருக்கல சைடில் இருக்கிறத எடுத்துட்டு இப்போ மேலே இறக்கிட்டு கீழே இழுக்கிறோம். இழுத்துட்டு ஒரு லாக் போடுறோம். அடுத்து இந்த சைடு நம்ம லீஃப் ஸ்டிச் ஃபில் பண்ணுறோம்ல, சேம் அதே மெத்தட் தான். இந்த சைட்லேருந்து பேக்கில் இழுக்கிறோம், கீழே ஒரு லாக்கு. அடுத்து இந்த சைடில் போயிட்டு பேக்கில் இழுக்கிறோம், கீழே ஒரு லாக்கு. இதே மாதிரி தான் பண்ணுறோம். நான் வந்துட்டு 3 times பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மொத்தி பீடு ஒரு சுகர் பீடு அதை கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு லாக் போட்டுட்டேன். இவ்வளோ தான் இந்த புட்டாஸ், இந்த மொத்தமாக இந்த ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக புட்டாஸ் வந்துட்டு இது தான் கொடுத்துருந்தேன். அண்ட் இது போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க கேப்க்கெலாம் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி இது தான் வந்துட்டு ஓவரால் ப்ளவுஸ். ஓகேங்களா, இது இது தான் ஒரிஜினல் கலர். அண்ட் இது தான் வந்துட்டு கலர் வந்து கரெக்டாக இதில் தான் தெரிகிறது. இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம வந்துட்டு மினிமம் என்ன ரேஞ்ச் பண்ணுறோமோ அதை விட ஒரு 200-300 எக்ஸ்ட்ரா வாங்கலாம், 1000-1500 வரைக்கும் வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ், லவ் யூ ஆல்.